பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. புதிதாக வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:1. பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, பிரியமானவர்களே, இந்த படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது யோவான் 15:4 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் சொல்றார். அப்ப ஆண்டவர்ல நம்ம நிலைத்திருக்கணும். ஆமென். குடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கனி கொடுக்கணும்னா ஆண்டவரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே முடியும். என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 6:56 படியுங்கள். யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமாம், கர்த்தருடைய பந்தி. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்கிறவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பந்தி மிக முக்கியமானது. எல்லா விசுவாசிகளும் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய பந்தியில் நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நமக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரொம்ப முக்கியம் இந்த கர்த்தருடைய பந்தி. நாம் அதாவது என்ன பண்ணக்கூடாது, அல்ல தட்டக்கூடாது. கர்த்தருடைய பந்தியில் நிச்சயமாய் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5 படிங்கள். 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமா, அதாவது நீங்கள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆகவே கர்த்தரில் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். ஆண்டவரை இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது. ஆமென். வித் காட் ஐ எம் எ ஹீரோ, விதவுட் காட் ஐ எம் எ ஜீரோ. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்னோட கூட இருக்கணும். அவர் இருக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அவரோட நம்மளும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7 பாருங்கள். 7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தை நிலைத்திருக்கணும். அவர்களை நாம் நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். அவர் வார்த்தையை நல்லா படிக்கணும், தியானிக்கணும். ஆமென். பைபிள் சொல்லுது, 1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அமேன். ஆகவே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருந்து படித்தா தான் தூக்கம் வராது. இல்லைன்னா அப்படி பைபிள் திறந்து ஒரு ரெண்டு வசனம் படிக்கும்போதே தூக்கம் வந்துடும். ஏன்னா பிரியம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணும். அல்லேலூயா. அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையில் நிலைத்திருக்கணும். வார்த்தையை நல்லா படிக்கணும். வார்த்தையை நல்லா தியானிக்கணும். வார்த்தையை கை கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை பாருங்க. 9:15-9. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கணும். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? நம்மளை ஒரு நன்மையும் இல்லாத போது நம்மை நேசித்த அவருடைய அன்பு. அல்லேலூயா. நன்மை ஒன்றுமே நம்மகிட்ட இல்லை. ஒரு நன்மையும் நம்மகிட்ட இல்லாத போது நம்மை நேசித்தது தான் அவருடைய அன்பு. அந்த அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பில் நிலைத்திருங்கள். அமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமா, என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆகவே நான் என் பிதாவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆகவே ஆண்டவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கணும். 12வது வசனத்தை பாருங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆகவே அத கற்பனை, இந்த கற்பனையில நிலைத்திருக்கணும். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எப்படி ஒரு நன்மையும் இல்லாத போது நம்மில் அன்பு கூர்ந்தார், அதே விதமாக ஒருவரில் ஒருவர் நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 யோவான் 9:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை இது உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருங்கள். அமேன். உபதேசம் ரொம்ப முக்கியம். உபதேசம் ஒரு ட்ரெயினுடைய இது ரயில்ஸ் மாதிரி, தண்டவாளம் மாதிரி. ஆகவே அந்த தண்டவாளத்தில் ட்ரெயின் போகும்போது சரியாக போகும். ஆகவே உபதேசம் சரியாக நம்மளை நடத்தும். சரியான உபதேசம் இருக்கிற சபைக்கு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், பெங்களூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாங்க. நேராக அவங்க பார்த்தாங்க, வெப்சைட்டில் பார்த்தாங்க, பிரதரு சிஸ்டரு அவங்க நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அங்கேயும் சபை இல்லையா? அங்கேருந்து வந்து பொழிச்சூர்லேருந்து வராங்க. ஏன் அங்கெல்லாம் சபை இல்லையா? நல்ல உபதேசம் இருக்கணும், நல்ல தேவனுடைய வார்த்தை இருக்கணும் என்கிறத அவங்க உணர்ந்து அவங்க அதை பார்த்து அவங்க பண்ணி வந்திருக்காங்க. உபதேசம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ சபைகள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் நல்லதில்லைன்னு நான் சொல்லலை. சரியான உபதேசம் இருக்கிற சபையில் தான் நம்ம நல்லா, நம்ம இருந்தால் தான் நம்ம நல்லா கர்த்தருக்குள்ளே வளர முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு வசனத்தையும் வாசிங்களேன். யோவான் 8:31 படிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமா, உபதேசத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆகவே உபதேசம், ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். சரியான உபதேசம், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெறணும், அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெறணும், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டோடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கணும். இப்படி உபதேசம், நம்முடைய அசம்பிளி சர்க்காட் உபதேசமும் இருக்கிறது, சரியான உபதேசம். ஆகவே அந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருந்தால் நாம் வளர முடியும். அவருடைய சீஷராய் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அமேன்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அப்போஸ்தலர் 13:43. அப்போஸ்தலர் 13:43. ஜப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கம் அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருங்கள். ஆகவே எல்லாமே ஒரு கிருபை தான். கிருபை என்பதற்கு அர்த்தம் என்ன? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி, an unmerited favor. ஆகவே தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி கிருபை. ஆகவே நமக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபை யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? இந்த கிருபை யாருக்கு கிடைக்கும்? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். கிருபையில் நிலைத்திருங்கள். என்னுடைய சொந்த திறமையோ, என்னுடைய சொந்த சாமர்த்தியமோ, என்னுடைய பலனோ ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எல்லா ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிருபையை பெற்றுக்கொள்ளணும். காலை தோறும் கிருபை எப்படி இருக்கான்? புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது ஆண்டவர் அந்த புதிய கிருபையை நமக்கு தருகிறார். ஏன்னா அன்னைக்கு நாம் புதிய புதிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த புதிய பிரச்சனைகளை நாம் சந்திப்பதற்கு புதிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே கிருபையில் நிலைத்திருங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையில் நிறைந்திருங்கள், நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14:22. அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு கொஞ்சம் கூட குறையக்கூடாது. என் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். என் ஆண்டவர் எனக்கு நன்மை தான் செய்வார். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே எப்படி ஜெபம் பண்ணணும்? இந்த வேலை எனக்கு தார ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? உங்கள் சித்தமான எனக்கு தார ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆகவே அங்கே ஆண்டவருக்கு சித்தமான உங்களுக்கு கொடுப்பார். இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தீமை செய்ய மாட்டார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். அல்லேலூயா. அப்போ முழு விசுவாசம் இருக்கணும். எனக்கு கிடைக்கலையே, என்னை விட கம்மியாக படிச்சிருக்கான், என்னை விட டேலண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைச்சதே, எனக்கு கிடைக்கலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. உனக்கு வேறு மேலே அது கர்த்தரை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நீங்கள் சொல்லணும், அதெல்லாம் அறிக்கப்படணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாத்தையும் எனக்காக செய்து முடிப்பார். என்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்னை கர்த்தர் கைவிட்டார்னு சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அந்த ஒரு அருமையான பாட்டு இருக்கு தெரியும் இல்லையா? ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விடமாட்டார். ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருபோதும் உன்னை வெட்கமடைய விட மாட்டார். ஆமென். ஆகவே விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் வளரணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒவ்வொன்றிலையும் விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. ஆமென். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆகவே நம்முடைய விசுவாசத்தில் நாம் வளரணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறன் இருதயத்தில் இருந்தால் பத்தாது, வாயில் அறிக்கப்படும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் என்ன பண்ணும்? விசுவாசத்தை என்ன பண்ணும்? வாயில் அறிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும்
என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது 2 தீமோத்தேயு 3:14, 2 தீமோத்தேயு 3:14 படிங்க. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஆமா, இதுல நிலைத்திருக்கணும். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை நிலைத்திரு, நீ கற்றுக்கொண்டவைகளை நிலைத்திரு. அநேக காரியங்களை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சபையில் உனக்கு கர்த்தர் கொடுத்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக வார்த்தைகள் போதனைகளாக உனக்கு வந்திருக்கிறது. ஆக அந்த போதனைகள் வரும் பொழுது நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளை நிலைத்திரு, அதை கைக்கொள், கடைப்பிடி. அல்லேலூயா. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறக்கூடாது. நம்ம வளரணும்னா நம்ம கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை கைக்கொள்ளணும். அல்லேலூயா. சபையில் கர்த்தர் வச்சு நம்மளை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தத்துக்கு நேராய் அவருடைய வருகைக்கு ஏற்ற விதத்தில் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார், வார்த்தையினால் நம்மளை சந்திப்பார், வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபடுவார். அப்படி கர்த்தர் வார்த்தையில் நம்மோடு இடைபடும் பொழுது நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை என்ன பண்ணும், நிலைத்திருக்கணும், அதை உன் வாழ்க்கையில் கை கொள்ளணும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் பாருங்கள், 1 யோவான் 2:6-7 1 யோவான் 2:6-7 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. ஆமா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன்னு சொல்றோங்க. அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு நல்ல மாதிரியாக இருந்தார், நல்ல மாதிரியாய் அவர் நடந்து காண்பித்திருக்கிறார். ஆகவே அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவன் எல்லாத்திலையும் அவர் நடந்தபடியே நாமும் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 10:22 பாருங்கள், மத்தேயு 10:22 என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமாம், முடிவு பரியந்தம் நிலை நிற்கவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம நிலைத்திருக்கிறது முடிவு பரியந்தம் இருக்கணும். அந்த காலத்தில் நல்லா இருந்தேன், அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டு அந்த காலத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தேன், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஓட்டம் இன்றைக்கி இன்றைக்கே நல்லா இருக்கணும், முடிவு பரியந்தம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி தானே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்து கொண்டாரோ, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதனால் எனக்கு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும். முடிவு பரியந்தம் ஓடணும், நல்ல போராட்டத்தை போராடணும். அல்லேலூயா. ஆமென். ஓட்டத்தை முடிக்கணும், அந்த நம்பிக்கையோட ஓட்டத்தை முடிக்கணும். அப்புறம் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லை, நம்ம விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் எல்லாருக்கும் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். A measure of faith, ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்கா, அதை வளர்க்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை என்ன பண்ணும், வளர்க்கணும். அன்றைக்கி சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும், எங்களுடைய விசுவாசம் வளரணும், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும் அப்படின்னு சொன்னார். ஆகவே நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படணும். கடைசி வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். முடிவு பரையவும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 1 யோவான் 2:28 1 யோவான் 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல்
தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமா, பிள்ளைகள், நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அவரிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் வரும் பொழுது வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு அவரில் நிலைத்திருக்கணும். அமேன். அதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகையின் அடையாளங்களை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை இருவகைப்படும். முதலாவது நடக்க போகிறது ரகசிய வருகை. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியில் இங்கே உபத்திரவம் ஆரம்பித்து விடும். உபத்திரவம், முதல் 3 வருஷம் உபத்திரவம் என்று இருக்கும். அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவம், மகா உபத்திரவமாக இருக்கும். பயங்கரமான கொடிய காலங்கள். அதுக்கு முன்னாடி சபையை கர்த்தர் என்ன பண்ணுவார், சபைனா கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்துக்க, அங்கே கர்த்தர் எடுத்துக்க என்ன பண்ணுவார், அங்கே God will reward them. ரிவார்ட்னா என்னது, பலன் கொடுப்பார். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கான பலன் உண்டுன்னு சொன்னார்ல. ஆகவே நீ கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம், தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கான பலன் உண்டு. ஆகவே நீ செய்த எல்லாத்துக்குமான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் பயங்கரமான வேதனை இருக்கும். அது 7 வருஷம் இருக்கும். அந்த 7 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவருடைய பகிரங்க வருகை இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பகிரங்க வருகை இருக்கும். ஆண்டவருடைய ரகசிய வருகை எல்லா இடத்துல, ஆண்டு மத்திய ஆகாயத்தில் வரும்போது எல்லா இடத்துல இருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார், பூமி முழுவதில் இருந்தும். அமேன். ஆனால் ஆண்டவருடைய பகிரங்க வருகை எப்படி இருக்கும்னா, ஆண்டவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில் வந்து நிற்கும். அல்லேலூயா. ஏன்னா ஒலிவ மலையிலிருந்து அவர் ஏறி போனார். அவர் ஏறி போகும்போது தேவ தூதர்கள் வந்து சொன்னது அதுதான், உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகவே அவருடைய பாதங்கள், அதாவது ஒலிவ மலையில் நிற்கும். முதல் முறை இயேசு வந்த பொழுது அவர் இரட்சகராக வந்தார். இப்பொழுது 2வது முறை ஆண்டவர் வரும்பொழுது எப்படி வரப்போகிறாரு, ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நியாயாதிபதியாக சந்திக்கும். அந்த சமயத்தில் அவர் வரும்பொழுது அவர்கள் அநேகர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள். குத்தினவர்கள் அவரை குத்தினவர்களாம் அவர்கள் பார்த்து ஐயோ என்று வேதனைப்படுவார்கள். ஆனால் ஒரு கூட்டம் ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படியாய் அமேன். அப்போ நம்ம ரகசிய வருகையில் அவரோடு போன பிறகு அவரோடு கூட தான் வரப்போகிறோம். அல்லேலூயா. அவரோடு வந்து மகிழ்ச்சியாய் ஆண்டவரோடு கூட இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி இருக்கும். அதெல்லாம் பெரிய சப்ஜெக்டு. ஆகவே இது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அமேன். ஆண்டவரே, உம்மிலே நிலைத்திருந்து நமக்குள்ள பலனடைந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவரே பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்போமா? நம்ம எல்லாரையும் எழுமி நிற்போம். பார்க்கலாம், எல்லாரையும் எழுமி நிற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கற்கையில் நான் நிலைத்திருக்கணும், உம்மிலே நிலைத்திருக்கணும், உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், ஆண்டவரே உம்முடைய கிருபையில் நிலைத்திருக்கணும். அமேன். விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். நான் கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திருக்கணும். உங்கள் கிருபையில் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே இப்படி உமக்குள்ளே நான் நிலைத்திருந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே என் வாழ்க்கையில் உமக்குள்ளே நிலைத்திருந்து உமக்குள்ளே பலனடைந்து முன்னேறுகிறவனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க ஆண்டவரை பார்த்து, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்பா அப்படிப்பட்ட மேலான ஒரு சுலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே உமக்குள்ளே நிலைத்திருந்து முன்னேறி செல்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஒருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, அற்புதமாக நடத்துங்க, கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க. உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட்.